ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃபின் பேசிக்ஸ். ஃபின் பேசிக்ஸில் இந்த வீக் நம்ம வந்து ஒரு பேங்கிங் ரிலேட்டட் டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்து 100 யூனிகார்ன் கம்பெனிஸ் வந்துருச்சு. ஒரு யூனிகார்னா உங்களுக்கு தெரியும், 7,000-7,500 crores வேல்யூவேஷன் இருக்கிற கம்பெனி. அதில் 100th கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேங்க் அப்படின்னாங்க. ஒரு பேங்க் எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வேல்யூவேஷன் போகும், அண்ட் ஓப்பன் ஒரு பேங்க் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பேங்க்ஸ் பத்தி தான் நம்ம இந்த வீக் பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி பேங்க்ஸுக்கு பேர் வந்து நியோ பேங்க்ஸ். நியூ ஏஜ் பேங்க்ஸ் தான் வந்து நியோ பேங்க்ஸ் சொல்றாங்க. இவங்களுக்கு யாருக்குமே வந்து பிசிக்கல் பிரசன்ஸ் இருக்காது, இவங்க எல்லாமே கம்ப்ளீட்லி ஆன்லைன் ஓரியன்ட். ஸோ இந்த நியோ பேங்க்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஃபின் பேசிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் எங்க சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு டைம்லி வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஒரு நியோ பேங்க், ஒரு நியூ ஏஜ் பேங்க் அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்லி ஆன்லைன் ஓரியன்ட் பேங்க். இவங்க யாருக்குமே வந்து ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸே இருக்காது. ஸோ நீங்கள் எந்த ஒரு சிட்டி, எந்த ஒரு டயர் 1, டயர் 2, டயர் 3 எங்கே போனாலுமே அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பிரான்ச்சே இருக்காது. கம்ப்ளீட்லி ஆன்லைனில் மட்டும்தான் அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ், கஸ்டமர் கேர், கார்டு இஷுவன்ஸ், அக்கௌண்ட் ஓப்பனிங் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ ஆன்லைன்லேயே அவங்களோட கேஒய்சி அப்லோட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் நடத்தலாம். இதுலேயுமே வந்து சேவிங்ஸும் இருக்குது, கரண்ட்டும் இருக்குது, அண்ட் உங்களுக்கான ஒரு டெபிட் கார்டுமே அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரி கம்பெனிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஒரு பேங்க் இருக்குங்க, ஜூபிட்டர் இருக்குது, RazorpayX இருக்குது, ஜியோ கூட நியோ பேங்கிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ், ஸ்மால் ஸ்மால் பேங்க்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்பிஐ ரெகுலேட்டடாங்கிறது நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த நியோ பேங்கோட கான்செப்டை நம்ம புரிஞ்சுப்போம். யூஸ்வலி இந்த நியோ பேங்க்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ்லேயே இருந்தாங்க. பேப்பர் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு பேங்க்குக்கு போய் நின்றுட்டு இருக்கிற ஒரு கான்செப்ட் இருந்ததுனால நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, செக் இஷ்யூ பண்ணுறவங்க எல்லாருமே அங்கே போயிட்டு இருந்தாங்க. பட் டே டு டே நம்ம வந்து ஃப்ரீலான்சிங் எல்லாம் ஜாஸ்தியாகுது, ஆன்லைன் இ காமர்ஸ் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பேங்க்ஸுமே வந்து இந்த மாதிரி ஒரு நியூ கான்செப்ட் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த செக்டார் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், டெக் ஓரியன்ட் பீப்புளுக்கு நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்போ ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து கம்ப்ளீட் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொண்டு வரலாங்கிறது தான் ஒரு நியோ பேங்கோட கான்செப்ட். ஸோ இந்த நியோ பேங்க்ஸ் வந்து மெயின்லி டார்கெட்டட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் அது போக டெக்னாலஜி எனக்கு ரொம்ப தெரியுங்கிறவங்க தான் இந்த நியோ பேங்க்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்ப்ளீட் பேங்கிங் சர்வீசஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஒரு டெபிட் கார்டு. இதுக்கான பெனிஃபிட்ஸும் இருக்குது, இது அண்ட் அதே போக டிஸ்அட்வான்டேஜஸுமே இருக்குது. பட் யாருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க, இல்லாட்டி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இனிஷியலி ஒரு பெரிய பேலன்ஸ் வச்சு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, பட் எனக்கு ஒரு ஃப்ரீ ஒரு ஜீரோ மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ஸ்லேயே கிடைக்குது அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு நான் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கும் போதுமே கரண்ட் அக்கௌண்ட் என் பிஸ்னஸுக்கு கொடுத்தேன்னா எனக்கு அது வந்து பெட்டராக இருக்கும், டு ட்ராக் ஆல் மை கம்பெனியோட ஃபினான்சஸ் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு தான் வந்து இந்த நியோ பேங்க்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது போக நியோ பேங்க்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸுமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட ஃபண்டை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த ப்ராடக்ட்ஸுமே அவங்க கொடுக்குற அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீசஸுமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக பேங்க்ஸ் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணாத சர்வீசஸ் இவங்க கம்ப்ளீட்லி ஆன்லைனுங்கிறதுனால நீங்கள் ரைஸ் பண்ணுற இன்வாய்ஸஸ்லேருந்து இவங்க வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, உங்களோட இன்வாய்ஸஸ் அதிலேயே ரைஸ் பண்ணிக்கலாம், அவங்க பேங்க்கோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியே நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் உங்களோட நாலேஜ் வச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் பேங்க் சைடில் ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் உங்களுக்காக கொடுக்குறாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் பேங்க் இல்லாட்டி ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க் கொடுக்காத சர்வீசஸை இந்த நியோ பேங்க்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நிஜமாகவே ஒரு பேங்க் தானா, இல்லை இந்தியாவில் இது எப்படி ரெகுலேட்டடுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி ஓப்பன் அப்படிங்கிற ஒரு பேங்க் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட லேட்டஸ்ட் அண்ட் 100th யூனிகார்ன் சொல்லலாம். ஸோ யூனிகார்ன்னா $1 billion, அதாவது ஒரு 7,500 crores அளவுக்கு வேல்யூவேஷன் இருக்கிற ஒரு கம்பெனியை தான் அப்படி சொல்லுவோம். ஸோ இவங்க யார், ஏன்னா இப்போ ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு போர்டு போட்டிருப்பீங்க, நீங்கள் வாக்கிங் பண்ணணும்னா என்ன ஃபெசிலிட்டிஸ் வேணுமா நீங்கள் அந்த பேங்க் வந்து வாங்கிக்கலாம், செக் ட்ராப் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், கேஷ் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க யார், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்படிங்கிற நேம் வந்து எந்த ஒரு பில்டிங்குமே நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அஃப்கோர்ஸ் அவங்க ஆஃபீஸஸ் இருக்கும், பட் பேங்க் பிரான்ச்சஸ் மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ இவங்க வந்து யார், இவங்க எப்படி ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஏன்னா இப்போது ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து பேங்கிங் லைசன்ஸ்லாம் வாங்கணும். ஸோ நியோ பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் லைசன்ஸ் எதுவுமே வச்சிருக்க மாட்டாங்க.
அப்புறம் எப்படி இவங்க இந்த பேங்கிங் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேங்கிங் லைசன்ஸ் வச்சிருக்கிற ஏதாச்சும் ஒரு பேங்க் கூட டைப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜூபிட்டர் அப்படிங்கிற ஒரு நியோ பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் கூட வந்து டைப் பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஜூபிட்டருடைய வெப்சைட் போயிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே பேங்கிங் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, டெக்னாலஜி பார்ட்னர்ஸ் இருக்கும், அதில் வந்து ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பேங்கிங் லைசன்ஸ் இல்லாமல் எப்படி வந்து ஒரு பேங்கிங் பிஸ்னஸ் பண்ண முடியாதோ அந்த கேப்பை வந்து இவங்க ஃபெடரல் பேங்க் கூட டைப் பண்ணிவிட்டு அந்த கேப்பை ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபெடரல் பேங்க்குடைய பேங்கிங் லைசன்ஸ் வச்சுட்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஆகட்டும், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், இல்லை மற்ற ட்ரான்சாக்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பேங்கிங் லைசன்ஸ் பர்சே வந்து கிடையாதுங்க. அண்ட் இவங்க பிளாட்ஃபார்ம்லேயே முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீஸ் பண்ணுறக்கும் செபி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். சின்ன நியோ பேங்க்ஸ் வந்து இந்த சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ செபி ரெஜிஸ்ட்ரேஷனுமே அவங்க வாங்கி வச்சிருப்பாங்க. இதுவுமே அவங்களுடைய வெப்சைட்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா கிடைக்கும். ஸோ யூசர்ஸுக்கு வந்து ஒரு பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் பேங்க்லேருந்து வர பணத்தை வந்து எடுத்து ஒரு முதலீடு பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லை அந்த மாதிரி இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறக்கும் இவங்க அந்த செபி லைசன்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ ஒரே ஆப்லேயோ இல்லை ஒரே வெப்சைட்லேயோ வந்து நீங்கள் மல்டிபிள் விஷயத்தை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியோ பேங்க்ஸுடைய ஒரு கான்செப்ட். இப்போ இந்த நியோ பேங்க்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? நான் இப்போ வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஐசிஐ எஸ்பிஐ கிட்ட நான் போகாமே இருந்துடலாமா? வெறும் ரேசர்பே இல்லாட்டி ஒரு ஓப்பன் இவங்க கிட்ட மட்டுமே வந்து என்னோட எல்லா சர்வீசஸுமே நான் வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்லி உங்களோட ரிக்குயர்மெண்ட் என்னென்ன சர்வீசஸ் வேணுங்கிறது பொறுத்து தான் வந்து இதுக்கான ஆன்சர் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர் இல்லாட்டி ஒரு ஃப்ரீலான்சர் ஒரு இண்டிவிஜுவல், எனக்கு வந்து பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்காது, அதனால நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணி சார்ஜஸ் பேங்கிங் சார்ஜஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு நியோ பேங்க்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா இதில் மினிமம் பேலன்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் இப்போதைக்கு கேட்கறது இல்லை, மேபி ஃபியூச்சரில் வரலாம் ஆஃப்டர் தேர் க்ரோத், பட் ஆஸ் ஆஃப் டுடே யாருமே வந்து மினிமம் ரிக்குயர்மெண்ட் பேலன்ஸ் கேட்கறது இல்லை. அது போக சார்ஜஸுமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு டெபிட் கார்டுமே வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க, இயர்லி சார்ஜஸ் கேட்கறது இல்லை. அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸுமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது. இல்லாட்டி நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ட்ரெடிஷ்னல் பேங்க்ல வச்சுக்கிட்டு செகண்டரி அக்கௌண்ட், என்னோட எக்ஸ்பென்சஸ் மட்டும் ட்ராக் பண்ணுறதுக்கு எனக்கு இன்னொரு அக்கௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும், மேஜர் ஃபண்ட்ஸை நான் ட்ரெடிஷ்னல் பேங்க்ல வச்சுக்கிறேன், ஒரு போர்ஷன் ஆஃப் ஃபண்ட்ஸை நான் மந்த்லி யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்விக்கி பேமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி அமேசானில் வாங்குறது எல்லாமே எனக்கு ட்ராக் பண்ணணும், அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, நீங்கள் அது ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க்ல போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியோ பேங்க்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ரூவல்ஸ் எல்லாமே ஈஸியராகவும் இருக்கும், ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்க சாஃப்ட்வேர்ஸ்மே நல்லா கொடுக்குறாங்க. ஸோ ஒரு மந்த்லி நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது அந்த நியோ பேங்கே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ எதில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்கிற ஒரு ரிப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அட்வான்டேஜஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. பட் இதே நான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு கம்பெனி, என்னோட கம்பெனியில் நிறைய லேபரர்ஸ் இருக்காங்க இல்லாட்டி வெண்டர்ஸ் இருக்காங்க, சில வெண்டர்ஸ் எல்லாம் வந்து செக்கு தான் கேட்குறாங்க, அவங்க வந்து ஒரு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நியோ பேங்க்ல வந்து அப்ரூவ் ஆகிறது இல்லை, இல்லாட்டி ஆன்லைன் கஸ்டமர் கேர் மட்டும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது, எனக்கு ஃபிசிக்கலாக பேங்க் போயிட்டா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கு டெக்னாலஜி ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, நான் ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஈஸியாக என்னால் யூஸ் பண்ண முடியாது, நான் வந்து இன் பர்சன் யாராச்சும் இருந்து கைட் பண்ணாங்கன்னா தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நியோ பேங்க் யூஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் கம்ப்ளீட்லி டெக்னாலஜி அண்ட் ஆன்லைன் ஓரியன்ட் ப்ராசஸ் மட்டும்தான். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தால் கூட நீங்கள் இதில் அவங்களை மெயிலில் அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி கால் பண்ணி கஸ்டமர் கேரில் பேசுகிற மாதிரி இருக்கும். பேங்க் ஃபிசிக்கல் லொக்கேஷன் எதுவுமே இருக்காது, பிரான்ச் ஆஃபீஸ்னு ஒன்று போய் நீங்கள் கேட்கவே முடியாது. இல்லை எனக்கு செக் இஷ்யூ பண்ணணும், நிறைய வெண்டர்ஸ் எனக்கு வந்து செக் பேமெண்ட் தான் வேணும், அப்போ தான் நான் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நாங்கள் பண்ணுறது இல்லை, டெக்னாலஜி பெருசாக அடாப்ட் பண்ணல அப்படின்னா ஒரு சில நியோ பேங்க்ஸ் மட்டும்தான் செக் கொடுக்குறாங்க, அதுக்குமே ஒரு ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் கிட்ட கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணியிருப்பாங்க, ஓவர் டிராஃப்ட்டு, அதே மாதிரி ஸ்டாக் பேஸ் பண்ணி கிரெடிட்டு, டேர்ம் லோன்ஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸுமே வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நியோ வந்து இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கல. ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நியோ பேங்க்ஸில் வந்து ஒரு சாய்ஸஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், இல்லாட்டி உங்களுக்கான சர்வீசஸ் நியோ பேங்க்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. ஸோ நியோ பேங்க்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி 50-50 வச்சுக்கிறதா நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் பண்ணுறது ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு பொசிஷனாக இருக்கும். நியூ ஏஜ் பிஸ்னஸ், இ காமர்ஸ் பிஸ்னஸ், ஃப்ரீலான்சிங் பண்ணுறவங்களுக்கு நியோ பேங்க்ஸ் வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த நியோ பேங்க்ஸ் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, அவங்க வந்து பேங்கிங் லைசன்ஸ் வச்சிருக்காங்களா இல்லையா, அண்ட் அவங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா சார்ஜஸ் எந்த மாதிரி இருக்கும், அண்ட் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கொஷின்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸில்
ஒரு மெயின் அட்வான்டேஜாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பிஸ்னஸாக இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு பேரோல் வச்செல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பிஸ்னஸஸ் வந்து ஒரு பல்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதாவது எல்லா எம்ப்ளாயிஸுக்கு வந்து சிங்கிள் செக்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் பேங்க்ஸ் தான் இன்னும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் மோரோவர் வந்து நீங்கள் ஒரு பெரிய அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, பேங்க்லேருந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் வந்து உங்கள் பிஸ்னஸ்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு குவரிஸ் இருக்கா, என்ன ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் அவங்களுக்கு கூப்பிட்டுக்கலாம். பட் நியோ பேங்க்ஸில் வந்து ஃபிசிக்கல் பிரான்ச்சஸ் இல்லாததுனால இந்த மாதிரி சப்போர்ட்லாம் உங்களுக்கு கிடைக்காது. எல்லாமே வந்து ஒரு கஸ்டமர் கேரோ இல்லை மெயில் மூலமா தான் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க்கும் நியோ பேங்க் உண்டான ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னே சொல்லலாம். நீங்கள் ஃபுல்லுமே ஷிஃப்ட் ஆக முடியலனாலும் மேபி ஒரு அக்கௌண்ட் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அது என்ன கான்செப்டில் ஃபங்க்ஷன் ஆகுது, எல்லாமே மொபைல் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒரு அக்கௌண்ட் அதில் நீங்கள் வச்சிட்டீங்கன்னா லைக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஒரு பிஸ்னஸுக்கு வந்து நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் பேங்க் வச்சுக்கிட்டு மேபி ஒரு நியோ பேங்க் எடுத்துட்டாங்கன்னா அதோடைய கான்செப்ட் அண்ட் அதோடைய பெனிஃபிட்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நியோ பேங்க், அதாவது லைக் நிறையா பேங்க்ஸ் இருக்குது, அதில் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நெக்ஸ்ட் வீக் உங்களை பார்க்குறோம். திஸ் விஷ்ணு அண்ட் திஸ் கிருஷ்ணா, ஃபின்பேசிக்ஸ் சேனல்.